بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி வகுப்பில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹீஹுல் புகாரி என்கிற ஹதீஸின் நேரடி தமிழாக்கத்தை நம்ம பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் 22வது ஹதீஸின் ஒரு பகுதி வரைக்கும் பார்த்துருக்குறோம். அந்த விட்ட இடத்துலேருந்து வருவோம். அந்த பகுதி என்னன்னு கேட்டால், யார் உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவங்களெல்லாம் நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அவங்க நல்ல கருத்த நிறமாக மாறி இருப்பாங்க. அவங்கள வெளியேற்றி நஹ்ருல் ஹயாங்கிற ஒரு நதியில் என்ன செய்வான், அவர்கள் போடப்படுவார்கள் அப்படின்னு வந்துருச்சு. அந்த ஹயா என்கிற இடத்துல ஹயா என்று சொன்னார்களா ஹயாத் என்று சொன்னார்களா? ஃபி நகரில் ஹயா அவில் ஹயாத், நகரில் ஹயாவா நகரில் ஹயாத், ரெண்டு டவுட்டாக சொல்லிடுறார். சொல்லிட்டு இந்த டவுட்டாக சொன்ன ஆள் யார்னு கேட்டால், ஷக்க மாலிக்குன். இது மாலிக்குங்கிற அறிவிப்பாளர் தான் இந்த சந்தேகமாக சொல்கிறாரு. அவருக்கு மனசில் யாவத்தில் இல்லை. ஹயா என்று சொன்னார்களா ஹயாத்துன்னு சொன்னாங்களான்னு யாவம் இல்லாதனால இதையோ அதையோ அப்படின்னு அறிவிச்சிடுறார். இது வரைக்கும் பார்த்துட்டோம். அப்போ அந்த நதியில் போட்டோன்னு என்ன செய்வாங்கன்னா, இப்போ எம்பு தூண நபத்தண்டா முளைக்கு முளைத்தாண்ட அர்த்தம். ஒரு நெல்லை போட்டோன்னு அது முளைச்சி வருதுல, செடி கொடிகள் மரங்கள்லாம் முளைப்பது இருக்குல்ல, அதுக்கு பேர் நபத்தை. இப்போ எம்பு தூண அவர்கள் முளைத்து வருவார்கள், முளைப்பார்கள் அர்த்தம். எது மாதிரி முளைப்பார்கள்னா, கமா தம்புத்துல் ஹப்பத்து, ஒரு தானியம் முளைப்பது போல். ஃபி ஜானிபி சைலி, சைலுன்னா அந்த வாய்க்கால், வாய்க்கால் இருக்கும்போது தண்ணி ஓடுற வாய்க்கால், அந்த வாய்க்காலுடைய ஓரத்தில், ஜானிபுன்னா ஓரம், வாய்க்காலுடைய ஓரத்தில் அந்த தானியம் வித்துக்கள் முளைப்பது போல அவர்கள் முளைப்பார்கள். இது இலக்கியமாக சொல்லப்படுது. முளைப்பார்கள்னு சொன்னால், இவங்க கண்ணுங்கிறன்று ஆகி தான் நரகத்திலேருந்து வெளியேற்றப்படுறாங்க, அடுப்பு கறி மாதிரி இருப்பாங்க. அவங்கள இந்த நதியில் போட்ட உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அடுப்புக்கறி மாதிரி இருந்தவங்க பசுமையாகி வருவாங்க, பளிச்சென்று வருவாங்க. அதுக்கு தான் முளைப்பார்கள்னு சொல்ல, முளைப்பார்னா பெருசாகி பிரம்மாண்டமாகி வருவாங்கன்னு அர்த்தம் இல்லை. எப்படி இந்த தானியங்கள் மஞ்சள் நிறமாக அதை கேட்குறாங்க ரசூல், அலம் தர அன்னஹா தஹ்ருஜு சஃப்ரா முல்தவியத்தன், அலம் தர நீ பார்த்ததில்லையா அன்னஹா, அந்த வாய்க்கால் ஓரத்தில் முளைக்கக்கூடிய செடிகள் வந்து தஹ்ருஜு சஃப்ரா, மஞ்சளுக்கு மஞ்சள் நிறத்தில் வெளிப்படும். சஃப்ரானா மஞ்சள், தஹ்ருஜுனா வெளிப்படும். தஹ்ருஜு சஃப்ரா மஞ்சள் நிறத்தில், முல்தவியத்தன் அப்படி சாய்ந்த நிலையில் வெளிப்படுவதை நீ பார்க்கவில்லையா? அப்போ ஒரு வாய்க்கால் ஓரத்தில் வந்து சில வித்துக்கள் வந்து முளைக்கும். அது முளைக்கும் போது என்ன செய்யும்னா, அப்படி முளைச்சி முளைச்சி மஞ்சள் கலராகிக்கணும். அந்த மஞ்சளாக மாறுவதை நீ பார்த்ததில்லையாண்டு அந்த அறிவிக்கிற சகாபிட்ட ரசூல்லா கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து இவங்க முளைப்பார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், மஞ்சள் கலரை மாறிடுவாங்க. கருப்பாக இருந்தவங்க அந்த நஹ்ருல் ஹயாத்துங்கிற நதியில் தூக்கி போட்ட உடனே அவங்க முளைப்பார்கள்னா செழிப்பாக வந்துடுவாங்கன்னு அர்த்தம். கருப்பு நிறம் மாறி ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே என்ன செஞ்சிடறேன், தோள்கள்லாம் புது தோல் மாறி அப்படியே இப்படி வாய்க்கால் ஓரத்தில் வந்து மஞ்சள் நிறத்து செடிகள் இருப்பதை போல் மஞ்சள் மஞ்சளாக பூத்து வருவாங்க இவங்க, அந்த கலர் மாறிடும் அப்படிங்கிறத அதை சொல்லப்படுது. அதாவது எம்பு தூணை அவர்கள் முளைப்பார்கள், முளைப்பார்கள்னா செழிப்பார்கள்னு வச்சுக்கிறணும். எந்த மாதிரி என்றால், கமா தம்பத்துல் ஹப்பத்து, வித்துக்கள் முளைப்பது போல், வி ஜானிபி செயலி, வாய்க்காலுடைய பவுடை வாய்க்கால்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த வாய்க்காலுடைய ஓரத்தில், ஜானிபுன்னா ஓரம், வாய்க்கால் ஓரத்தில் தான் முளைக்கும் அது. வாய்க்கால் ஓரத்தில் வந்து ஆற்றுப்பகுதியில் வசிக்கிற மக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓடைகள் இருக்கும். அந்த ஓடைகள் வாய்க்காலில் ஓரங்களில் என்ன செய்யும், அந்த நாணல் போன்ற செடிகள்லாம் வளைந்து முளைச்சி நிற்கிற காட்சியை பார்ப்பீங்க. அதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அலம் தர நீ பார்த்ததில்லையா அன்னஹா, அவை தஹ்ருஜு வெளிப்படும், சஃப்ரா மஞ்சளாக வெளிப்படும், மஞ்சள்னா மஞ்சள் நிறமாக, முல்தவியத்தன் வளைந்ததாக, வளைந்து மஞ்சள் நிறமாக வெளிப்படுவது நீ பார்த்ததில்லையா
அப்போ வாய்க்கால் ஓரத்தில் எப்படி வந்து அந்த மஞ்சள் நிறமாக அந்த செடி வளர்ந்து மஞ்சள் மஞ்சேர்னு காட்சி அளிக்கிறதோ அந்த மாதிரி இவங்களை தூக்கி அந்த நதியில் போட்ட உடனே அதனுடைய வாய்க்கால் ஓரத்தில் என்ன செய்வாங்க, இவங்க மஞ்சள் மஞ்சளாக எதிரிப்பாங்க, கருப்பு நிறம் மாதிரி அந்த தண்ணி என்ன செய்யும், இவங்களை வந்து ஒரு வேறு தோற்றமுடையவங்களாக நல்ல தோற்றமுடையவங்களாக மாற்றிடும் அப்படிங்கிறது இதில் வருது. இதில் வந்து இந்த ஹதீஸ் முடிஞ்சிருச்சு. இந்த ஹதீஸில் வந்து கால உஹைபு, உஹைபுங்கிறவர் சொல்கிறாரு. உஹைபு சொல்கிறாருன்னா அந்த உஹைபு எங்கே வர்றாரு, இந்த ஹதீஸில் பார்த்திங்கன்னா உஹைபுன்னு யாரும் வரலை. இங்கே பாருங்கள், இஸ்மாயில் வர்றாரா, மாலிக் வர்றாரா, அம்ருபுன் யஹியா வர்றாரா, அவங்க வாப்பாண்டு வருதில்ல, வாப்பானா யஹியா, அபு சயீத் அல்-குதுரி, இந்த அறிவிப்பாளர்களில் இந்த பேரில் ஒருத்தரையும் காணாம். அதே நேரத்தில் அம்ருன்னு வர்றாரு பாருங்கள், அம்ரு அம்ரு வந்து இங்கே வர்றாரு. அம்ருங்கிற வர்றாருன்னு கேட்டால் அம்ருபுன் யஹியா, இந்த மாலிக் என்பவர் யார்கிட்ட அறிவிக்கிறாரு, அம்ருட்ட அறிவிக்கிறாரு. இந்த அம்ரு என்பவர்கிட்ட மாலிக் அறிவிக்கும் பொழுது உள்ள அறிவிப்பை தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த அம்ரு என்பவர்கிட்ட மாலிக்குக்கு பதிலாக உமைர் என்பவர் ஒருத்தர் அறிவிக்கிறார். அவர் அறிவிப்புக்கு என்ன செய்கிறார்னு கேட்டால் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் ஹயாத்துங்கிற சொல்லையே பயன்படுத்துகிறார். பாருங்க, உகை உகைபுங்கிறவர் கால உகைபுன். அதான் இதே ஹதீஸுக்கு வந்து இன்னொரு சனது அவர்கிட்ட இருக்கிறது புகாரிட்ட. ஒரு சனது வந்து மாலிக் இமாம் வந்து அம்ரு சொன்னதாக அறிவிக்கிற செய்தி, அதைத்தான் இப்போ போட்டு பார்த்துட்டோம். அதை அறிவிக்கும்போது அவரே ஒரு டவுட்ஃபுல்லாக அறிவிக்கிறார். எப்படி, ஹயாவா ஹயாத்தா, நஹ்ருல் ஹயா என்று சொன்னார்களா, நஹ்ருல் ஹயாத் என்று சொன்னார்களான்னு அவருக்கு டவுட்டாக அறிவிச்சிடுறார். புகாரி சொல்கிறாரு கால கால உகைபுன், உகைபுன் ஒருவர் அறிவிக்கிறாரு ஹத்தசன அம்ருன், இதே அம்ரு சொன்னதாக. மாலிக் என்பவர் எப்படி அம்ருட்ட கேட்டாங்களோ அதே மாதிரி வந்து உகைபு என்பவரும் அம்ருட்ட கேட்குறார். அப்படி கேட்கும்பொழுது அவர் என்ன செய்கிறாருன்னா அல் ஹயாத்தி, நஹ்ருல் ஹயாத்தி என்று அறிவிக்கிறார். இதனால தான் அங்கே சொன்னார் மாலிக்கு தான் டவுட்டு, டவுட்டுள்ள டவுட் அறிவித்தாலும் மாலிக்கு தான்ட்டார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னது வந்து ஹயாத்து தான். அதாவது மாலிக் அறிவிப்பில் என்ன வருதுன்னா ஹயா என்று சொன்னார்களா, ஹயாத் என்று சொன்னார்களான்னு சொன்னார்களா தெரியலைங்கிறார். யார் மாலிக் அறிவிக்கிறது, அது அவர் யார் வழியாக அறிவிக்கிறாரு, இதே அம்ரு வழியாக தான் அறிவிக்கிறார். இந்த அம்ரு சொன்னதாக மாலிக் அறிவிக்கும் பொழுது நஹ்ருல் ஹயாயி அவில் ஹயாத்தி, நஹ்ருல் ஹயா என்று சொன்னார்களா, நஹ்ருல் ஹயாத் என்று சொன்னார்களா என்று டவுட்டோடு என்ன செஞ்சார், ஷக்க மாலிக்குன், மாலிக்கு சந்தேகமாக சொன்னார்னு வருதில்ல இந்த ஹதீஸில், மாலிக்கு சந்தேகப்பட்டுட்டார். அப்போ ரெண்டில் எதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவர் சந்தேகமாக அறிவிக்கிறாரு, இன்னொருத்தர் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் அறிவிச்சா தானே எடுத்துக்கிறேன். இந்த உகைபுங்கிறால் அறிவிக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா இதே உஸ்தாதுட்ட, இதே அமுர்ட்டேருந்து கேட்குறது தான் அவரும் சொல்கிறார். இப்போ கால உகைபுன், உகைபுங்கிறவர் சொல்கிறாரு இந்த உகைபத்திக்கு மாளிகை இடத்துல வச்சுக்கிறேங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹத்தசனா அம்ருன், அம்ரு என்பார் எனக்கு சொன்னார், அல் ஹயாத்தி ஹயாத்தி என்று சொன்னார், அல் ஹயாயி அபில் ஹயாத்தின்னு சொல்லலை. அப்போ நஹ்ருல் ஹயாத்துன்னு அவர் சொல்லிட்டார். அப்போ வந்து அம்ரு கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறார் நஹ்ருல் ஹயாத்துன்னு சொல்லி. அந்த ஹயாத்துங்கிறத கேட்ட மாலிக் என்ன பண்ணுறாருன்ட்டு மறந்துட்டு ஹயாத்துன்னு சொன்னாங்களா ஹயான்னு சொன்னாங்களான்னு தெரியலைங்கிறார். தெரியலைன்னா அவர் விட்டுற வேண்டியதுதான். தெரிஞ்சவர் இன்னொருத்தர் அதே அம்ருடைய இன்னொரு மாணவர் என்ன செய்கிறாருன்னா ஹயாத்துடைய ஒத்த வார்த்தையை தான் அறிவிக்கிறார், இதுவா அதுவான்னு அறிவிக்கலை. இப்போ நம்ம என்ன விளங்கிக்கிறேன்னு, இந்த ஹதீஸுடைய சரியான அந்த நதியுடைய சரியான பேர் நஹ்ருல் ஹயாத்து தான். நஹ்ருல் ஹயாத்துன்னு சொல்லி உஹைபு அடித்து சொல்கிறார். மாலிக் வந்து ஹயாவா ஹயாத்தான்னு டவுட்டாக சொல்கிறார். அப்போ யார் அடித்து சொல்கிறாங்களோ அதை தானே ஏற்றுக்கிறேன்னு அதுதான் சொல்கிறேன். கால உஹைபுன், உஹைபு என்பவர் சொல்கிறார் ஹத்தசனா அம்ருன். இது இன்னொரு சனது அவர் வச்சுருக்கார், புகார்கிட்ட இருக்கு அந்த சனது. அந்த சனதுலேருந்து எடுத்து காட்டுறார் கால உஹைபுன், உஹைபு சொல்லுகிறார் ஹத்தசனா அம்ருன். அதே அம்ரு எனக்கு அறிவித்தார். எந்த அம்ரு, எந்த அம்ரு மாலிக்கு அறிவித்தாரோ அந்த அம்ரு தான் அறிவித்தார். அல் ஹயாத்தி, நஹ்ருல் ஹயாத்தி, நஹ்ருல் ஹயாத்தில் போடப்படுவார்கள். அப்போ அந்த நதிக்கு பேர் வந்து நஹ்ருல் ஹயா கிடையாது. ஒக்கால இன்னும் அந்த உஹைபு சொல்கிறார் ஹருதலின் மின் ஹைரின்,
இந்த இடத்துல வந்து என்ன வருதுன்னு கேட்டால், மாலிக்கு மாலிக்குடைய அறிவிப்பில் வந்து ஹருதலின் மின் ஈமானின்னு வருது. மின் ஹருதலின் மின் ஈமானின், ஈமானில் ஒரு அணு அளவுக்கு அப்படின்னு வருது. இந்த ஈமான்கிற வார்த்தையை அறிவித்ததாகத்தான் மாலிக்கு சொல்கிறார். யாரிடமிருந்து? அமருடமிருந்து. அமரு சொன்னதாக மாலிக் அறிவிக்கிறார். இந்த உகைபு அறிவிக்கும் என்ன செய்கிறார்ன்னு கேட்டால், ஹருதலின் மின் ஈமானின் என்பதற்கு பதிலாக ஹருதலின் மின் ஹைரின். எப்படி வருது? ஒக்காலன மேலும் உகைபு சொல்கிறார், ஹருதலின் மின் ஹைரின், ஹருதலின் மின் ஹைரின் என்று சொல்கிறார். அப்போ இந்த இந்த ஹதீஸுக்கு வந்து ரெண்டு அறிவிப்பு புகாரிட்ட இருக்கிறது. ஒரு அறிவிப்பை நம்பர் போட்டு சொல்லிவிட்டார், 22வது நம்பரை போட்டுவிட்டார். இன்னொரு அறிவிப்புலையும் இதே ஹதீஸ் அப்படி டிட்டோ இருக்கிறது. அதில் என்ன வரும்னா, ரெண்டு இடத்துல மாற்றம் வரும். என்ன மாற்றம் வரும்? ஹருதலின் மின் ஈமானின் என்கிற இடத்துல ஹருதலின் மின் ஹைரின், ஈமானுக்கு பதிலாக ஹைர், நன்மையில் அணு அளவு, ஈமானில் அணு அளவுங்கிறதுக்கு பதிலாக நன்மையில் அணு அளவுங்கிற அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு சேஞ்ச் வருது. அதே மாதிரி வந்து ஃபி நகரில் ஹயா அவில் ஹயாத்துங்கிறதுக்கு பதிலாக ஃபி நகரில் ஹயாத்தி என்று ஒத்த சொல், சந்தேகத்துக்குரிய வார்த்தையை நீக்கிட்டு வந்திருக்கிறது. இப்படி வந்த இதே ஹதீஸை நீ அப்படி போட்டுக்கணும். இதே ஹதீஸை எழுதி இன்னொருக்க காப்பி பண்ணி வச்சு அந்த நகருள் ஹயாய் அல் ஹயாத்துங்கிற எடுத்துகிட்டு ஹயாவை தூக்கி விட்டுறணும். அதே மாதிரி ஹருதலின் மின் ஈமானின்கிற இடத்துல ஒன்று மின் ஹைரின்னு போட்டுக்கிறணும். அப்படி போட்டிகள்னு சொன்னால் இது இன்னொரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பை வந்து அமருபுன் அதே அமருபுன் யஹ்யா தான் அறிவிக்கிறார். அவருக்கு ரெண்டு மாணவர்கள், ஒரு மாணவர் உகைபு, ஒரு மாணவர் மாலிக்கு. மாலிக்கு சொல்லும்போது சொன்ன வார்த்தைக்கு மாற்றமாக உகைபுங்கிறவர் என்ன செய்கிறாரு? வேறு மாதிரி சொல்கிறாரு. இந்த மாற்றம் அதில் இருக்குதுங்கிறார். இதெல்லாம் என்னங்கிறது நீங்கள் அது கொஞ்சம் ஒரு தெரியும். கால உகைப்புன்னு ஹத்தசன் ஆம்பூர் ஹயாதி விளங்குமா? இப்படி சொன்னால் யாருக்காக விளங்குமா? விளங்காமல் சொல்வதில் ரொம்ப கட்டிக்கார் ஆள் புகாரி. இது நம்ம வந்து அது என்னத்தை சொல்கிறான்னு வச்சு விரிவுரைகள்லாம் தேடிக்கிடி பார்த்து போய் இதை தான் சொல்கிறாருன்னு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப மெனக்கிட வேண்டிய விஷயமா இருக்குது. சாதாரணமாக என்ன செய்யலாம், இதுக்கு ரெண்டு மூணு வார்த்தையை போட்டு ஒரு வாக்கியம் அமைச்சா நல்லாயிருக்கும். மேற்கண்ட ஹதீஸில் மாலிக் அவர்கள் இரு விதமாக சொன்னார்கள். உகைப் அவர்கள் வந்து நகருள் ஹயாத் என்று சொல்லாம், நகருள் ஹயாய் ஹயாத்னு சொல்லாமல் நகருள் ஹயாத் என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னு இப்படி இப்படி எழுத வேண்டிய விஷயத்தை இவர் என்ன செய்கிறாரு? சும்மா ரத்தின சுருக்கமாக சொல்லிப்புறார். கால உகைப்பு சொன்னார், ஹத்தசன் அமருன், அமர் அறிவித்ததா எங்களுக்கு அறிவித்தார். அப்போ இந்த இதே சனதுன்னு அர்த்தமாகுது. அமர் அறிவித்து சொன்னால் அல் ஹயாத், ஹயாத்ன்று சொன்னார்னா இவனுக்கு வழங்குமா? அப்போ எங்கே உள்ளதுக்கு மாற்றமாக இதை சொல்கிறாரு? நகருள் ஹயாயி அவள் ஹயாத்தி என்பதற்கு பதிலாக நகருள் ஹயாத்தி என்று சொன்னார் என்று சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை தான் இப்படி ஒத்தவர்களே சொல்கிறார் அவர். சரியா? இப்படி கஷ்டப்பட்டு விளங்கக்கூடிய விஷயங்கள் புகாரில் நிறைய இருக்குது. விளங்கின கஷ்டப்பட்டு விளங்கணும். அதே மாதிரி கால ஹருதலின் மின் ஹைரின் எதாவது விளங்குமா? உகைப்பு சொன்னார், ஹருதலின் மின் ஹைரின் என்று சொன்னார்னா என்ன விளங்க? முன்னாடி போய் பார்க்கணும், என்னடா ஹருதல் மின் ஹைருங்கிறாருன்னா ஹருதலின் மின் ஈமானின் வந்துச்சுல, இந்த இடத்துக்கு பதிலாகத்தான் அவர் அதை சொல்கிறாரு. ஹருதலின் மின் ஈமானினுக்கு பதிலாக ஹருதலின் மின் ஹைரின்னு சொல்கிறார், உழைக்கிற வேண்டியது. சரியா? இது வந்து இந்த சனது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கடுத்தது 23, ஹத்தசனா முகமது இப்னு உபைதுல்லா. முகமது இப்னு உபைதுல்லா நமக்கு சொன்னார், இவர் புகாருடைய உஸ்தாது. கால அவர் சொல்கிறார், முகமது இப்னு உபைதுல்லா சொல்கிறாரு, ஹத்தசனா இப்ராஹிம் இப்னு சாதின், எமக்கு இப்ராஹிம் இப்னு சாத் என்பவர் சொன்னார். யார் வழியாக சொன்னார்னா, அன் சாலிஹின், சாலிஹ் என்பார் வழியாக சொன்னார். அந்த சாலிஹ் யார் வழியாக சொன்னார்னு கேட்டால், அன் இப்னு சிஹாபின், இப்னு சிஹாப் ஒலி, இப்னு சிஹாப்னா ஜுஹ்ரிங்கிறாங்கல்ல அவர், இப்னு சிஹாப் வழியாக அவர் சொன்னார். அவர் யார் வழியாக சொன்னார்னு கேட்டால், அன் அபி உமாமா. அபு உமாமா என்கிறது வந்து அவருடைய செல்லப்பேர். சரியா? உமாமாவின் தந்தை அபு உமாமா பின் சஹலிபுன் ஹுனைஃப். அபு உமாமா சஹலிபுன் ஹுனைஃப் ஒலியாக அவர் சொல்கிறார். அன்னஹு, அவர் சமி அபா சயீதில் ஹுத்ரி, அவர் அபு சயீதுல் ஹுத்ரியிடம் செவியுற்றார். அபு உமாமா என்பவர் வந்து யார்கிட்ட செவியுறாரு? அபு சயீத் அல் ஹுத்ரிங்கிற ஒரு சஹாபிட்ட செவியுறுகிறார். எக்கூலு அவர் சொல்கிறார், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
ரசூல்லா சொன்னார்கள் என்று இதுவரைக்கும் சனது. இந்த 23 ஹதீஸுக்கு வந்து சனது. இந்த சனதில் என்ன வருதுன்னா, அபு செய்து சொல்லி அபு மாமா கேட்டு அது ஜுஹரிக்கு போய் அது புகாரி வரைக்கும் வந்துருச்சு. ரசூல்லா என்ன சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைனா அன நாயிமுன், நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, பைனா அன நாயிமுன் அப்படின்னு இருக்கு. இந்த பைனாங்கிற ஒரு விஷயத்துக்குரிய இலக்கணம் வந்து உங்களுக்கு சொல்லித்தரல, பைனை தான் சொல்லியிருக்கிறோம். பைனா அனநாயிம்னு இருக்குல்ல, அனநாயிம்ங்கிறது ஒரு வாக்கியம், ஒரு சென்டென்ஸ். அது அன என்றால் நான், நாயிம்னா உறங்குபவன், நான் உறங்குபவன் அப்படிங்கிறது அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். அன என்றால் நான், நாயிமுன் என்றால் உறங்குபவன். இந்த வாக்கியத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உறங்கும் போதுன்னு சொல்ல நினச்சாங்கன்னு வைங்க, அப்போ என்ன செய்வாங்கன்னா, பைனா பைனன்னு போட மாட்டாங்க. பைனா என்பதில் அலிஃபை சேர்த்து பைனா என்றும் போடுவார்கள், அல்லது பைனமா என்றும் போடுவார்கள். அந்த பைனமா என்பது வந்து ஒரு வாக்கியத்தில் வந்துச்சுன்னு சொன்னால், அந்த இடையில்ன்ற அர்த்தம் தெரியுமில்ல, பைனண்டா இடை, அதுக்கு இடையில் இதுக்கு இடையில் அந்த அர்த்தம் வராது. அப்போது இப்போது அந்த போதுங்கிற அர்த்தம் வந்துடும். அப்போ பைனா அனநாயிமுன் வாக்கியத்தை சொல்லிட்டு பொழுதுன்னு சேர்த்துக்கிறணும். பைனா அனநாயிமுன், நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது. சில அறிவிப்புகளில் பைனமா அனநாயிமுண்டே வரும், அதுக்கு அதே அர்த்தம் தான். அப்போ ஒரு சென்டென்ஸில் இந்த பைனன்று ஆரம்பத்தில் வறுமையானால் வந்து என்ன வர, ஒரு வாக்கியத்தில் அப்படி வரும் என்று சொன்னால், அந்த பைனை வரும்போது பைனன்னு சொல்லாமல் அலிஃபை போட்டு எழுதுவாங்க, ஒரு மீமையும் போட்டு பைனமா என்றும் சேர்த்தும் எழுதுவார்கள். அப்படி எழுதினார்கள்னு அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், பைனா அனநாயிமுன், நான் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது. இந்த பைனாவுக்கு வந்து லருஃபுடைய அர்த்தமாயிரும், அது பொழுதுங்கிற அர்த்தமாயிரும். அது பைனன்னு வராமல் பைனான்னு வர்ற வச்சு நம்ம அர்த்தத்தை விளங்கிக்கலாம். பைனன்னு வந்தால் தானே இடையிலுமோ, பைனான்னு ஒரு அழிவு சேர்த்து விட்டும் பொழுது இது வேறு எழுத்து மாதிரி தெரியுதுல்ல, அதை வச்சு நம்ம என்ன விளங்கிக்கலான்னு கேட்டால், இது பொழுதுங்கிற ஒரு அர்த்தம் தான்ட்டு விளங்கிக்கலாம். அப்போ பைனா அனநாயிமுன் ரசூல்லா கண்ட கனவை இதில் சொல்கிறாங்க. ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, பைனா அனநாயிமுன், நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, ராய்து அன்னாச, மக்களை நான் பார்த்தேன். இப்போ ரசூல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, இது கனவு, கனவுல தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தூக்கத்தில் நான் பார்க்குறேன், என்ன பார்க்குறேன்னா, ராய்து நாச யோரலோன்னு அலைய, மக்கள் சிலர் எனக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறார்கள். ரசூல்லா கனவுல என்ன செய்கிறாங்க, சில பேரை பார்க்குறாங்க, சில மக்களை காட்டுறாங்க. என்ன மாதிரி மக்களை காட்டுறாங்கன்னா, அலைஹிம் குமுசுன், அவர்கள் மீது, குமுசு என்றால் கமீஸ் என்பதற்கு வந்து பண்மை, கமீஸ்னு அந்த சட்டை, சட்டைக்கு பேர் கமீஸும்பாங்க, அந்த கமீஸுக்கு வந்து பண்மை வந்து குமுசு, சட்டைகள், அலை மேல் சட்டை, அலைகும் அவர்கள் மீது இருந்தன குமுசுன், மேல் சட்டைகள் இருந்தன, மேல் சட்டை போட்டிருந்தாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, கனவுல சிலரை காட்டுகிறான், அவங்க சட்டை அணிஞ்சிருக்கிறாங்க. எல்லாருமே என்ன செய்கிறாங்க, போர்வை துண்டை போத்திக்கிட்டு இருக்கல, துண்டை போத்திக்கிட்டு இருக்கிறது தான் அதிகமான மக்களுடைய உடையாக அன்னைக்கு இருந்தது. ஆனால் இந்த கனவுல எல்லாருமே நினைச்சிருக்காங்கன்னா, சட்டை போட்டிருக்கிறாங்க. அப்போ ராயத்துன் நாச யூரலூன் அலைய, மக்கள் எனக்கு எடுத்து அறதண்டா எடுத்து அறதண்டா எடுத்து காட்டுறது, யூரலூன் அலைய எனக்கு வந்து எடுத்து காட்டப்பட்டார்கள், அலைகும் குமுசுன், அவர்கள் மீது சட்டை உள்ள நிலையில், அதாவது அவங்க சட்டை அணிந்த நிலையில் எடுத்து காட்டப்பட்டாங்க. சட்டைன்னு சொன்னால் சட்டை வந்து பல வகையாக இருக்கிறது, அதை சட்டை அணிஞ்சிருக்காங்க எல்லோரும், ஒரே சைஸாக இல்லை. அந்த சொல்கிறாங்க மின்ஹா, அவற்றில் அந்த ஹா என்பது சட்டைகள்னு வருதில்ல, அதை குறிக்கிறது, குமுசை குறிக்கிறது. மின்ஹாண்டா மினல் குமுசி, அந்த சட்டைகளில் மா எவ்வளவு சுதிய, மார்பகத்து வரைக்கும் அடையக்கூடியதும் இருந்தது, இவ்வளவுக்கு அரை சட்டை வரைக்கும் போடுவாங்களுக்கு போடுவாங்க இல்லை, அந்த மாதிரி சட்டையை போட்டிருக்கிறாங்க. இவ்வளவு தான் இருக்கிறது சட்டை மார்பு வரைக்கும். ஓ மின்ஹா, அவற்றில் இருந்தன மா தூணதாளிக்க, அதுக்கு கீழே உள்ளது சில ஆளுக்கு சட்டை இவ்வளவுக்கு இருக்கிறது, சில ஆளுக்கு சட்டை இவ்வளவுக்கு இருக்கிறது, சில ஆளுக்கு சட்டை இப்படி கீழே இறங்கிட்டே இருக்கிறது. ஓ உரித அலைய உமர் முன்னல் ஹத்தாப், உமர் முன்னல் ஹத்தாப் எனக்கு அந்த கூட்டத்தில் அவர் தனியாக அவர் எடுத்துக்காட்டப்படுறார், கனவுல உமர் வர்றார். ஓ அலைஹி கமீசுன், அவர் மீது ஒரு கமீஸ் இருக்கிறது, எஜுர்ஹு, அந்த கமீஸு தரையில் இழுத்து கொண்டு வர்றார், பெரிய கமீஸ்,
அதான் சில ஆட்களுக்கு இவ்வளவுக்கு தான் சட்டை இருக்குது, சில ஆளுக்கு தொப்புள வரைக்கும் சட்டை, சில ஆளுக்கு அடிவேர் வரைக்கும் சட்டை, சில ஆளுக்கு தொடை வரைக்கும் சட்டை, சில ஆளுகளுக்கு முட்டுக்கால் வரைக்கும் சட்டை. இப்படியே வந்து வந்து இவர் போட்டுக்கிற சட்டை எப்படி இருக்குன்னா, அந்த அரபுகள் போட்டு கொடுத்துருக்கிறாங்க இல்லை தோப்புண்டு அப்படி இருக்குது. இங்கே போட்ட சட்டை கீழே தரையில் உள்ளதெல்லாம் இழுத்துட்டு போகுது. வாழகிய கமீசன் உமர் மீது ஒரு சட்டை இருந்தது, எஜுர்ஹு, அதை அவர் இழுத்து கொண்டு போகிறார். இழுத்துக்கிட்டா தரையில் இழுபட போய்கிட்டு இருக்கிறார். அவர் தரையில் இடுபடுற மாதிரி ஒரு பெரிய சட்டை. அப்போ சட்டை வந்து ஒரு சைஸ் வாரியாக கொடுக்கப்பட்டிருக்கு, சின்ன சட்டை, பெரிய சட்டை, அதுக்கு பெரிய சட்டை, அதுக்கு பெரிய சட்டை. இது மகா பெரிய சட்டையாக இவர் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கனவு கண்டேன். கனவுல பார்த்தா மக்களாக நிற்கிறாங்க. மக்களுடைய அந்த சட்டையில் வித்தியாசம் இருக்கிறது. எல்லோரும் சட்டை தான் போட்டிருக்கிறாங்க, அந்த சட்டையுடைய இறக்கம் இருக்குல்ல அதில் வித்தியாசம் இருக்கிறது. இவ்வளோ இறக்கம், இவ்வளோ இறக்கம்னு அப்படி அப்படி இப்படி கீழே வரைக்கும் இருக்கிறது. இவருக்கு பய இவருக்கு தான் உள்ளதில் பெருசாக இருக்கிறது. பெருசுனா எங்கே, தரையில் படுற அளவுக்கு சட்டை. இதை ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே காலு, மக்கள் கேட்டார்கள், ஃபமா அவ்வளத்த, அவ்வளை என்று சொன்னால் பொதுவாக வந்து விளக்கம் கொடுத்தான்னு அர்த்தம். அவ்வளை என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா விளக்கம் கொடுக்கறது. அவ்வளை யோ விழு தாவியல்லாம் சொல்கிறாங்களே, தாவியல்னு விளக்கம் கொடுக்கறது. ஆனால் அதிகமாக இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால் கனவுக்கு கொடுக்குற விளக்கத்துக்கு சொல்லுவாங்க. தாவியல் ருயாய, அதான் இதான் என்னுடைய கனவுடைய விளக்கம் என்று யூசுப் நபி சொன்னதாகவெல்லாம் 12வது சூராவில் வரும். அப்போ அவ்வளன்றதுக்கு பொதுவான விளக்கம்ன்ற அர்த்தம் இருக்கிறது. அதிகமாக அதை எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டால் கனவுக்கு கொடுக்குற விளக்கத்தை சொல்லுவாங்க. அப்போ கேட்குறாங்க, ஃபமா அவ்வளத்த, நபியே அல்லாஹ்வுடைய தூதரை, அவ்வளத்த தாலிக்க, இதற்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்குறீர்கள்? யார சொல்லல, அல்லாவின் தூதரை, இதுக்கு என்ன விளக்கம்? சட்டையை பார்த்தனா என்ன சொல்ல வர்றீங்க? அந்த அதில் காட்டப்படுற சட்டைக்கு அர்த்தம் என்ன? அது எது குறித்து சொல்கிறது என்று விளக்கம் சொல்லுங்கன்றாங்க. அப்போ காலு எல்லோரும் கேட்டாங்க, ஃபமா அவ்வளத்த தாலிக்க, யாரை சொல்லலாம், அல்லாவின் தூதரை, இதற்கு என்ன விளக்கம் சொல்கிறீர்கள்? ஃபமா அவ்வளத்த, நீங்கள் என்ன விளக்கம் சொல்கிறீர்கள்? தாலிக்க, இதற்கு என்ன விளக்கம் சொல்கிறீர்கள் அப்படின்ற உடனே கால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தீன், மார்க்கம் தான் விளக்கம். மார்க்கம் தான், மார்க்கத்தில் சில ஆளுகளுக்கு போட்டு மார்க்கம்தான் இருக்கும், சில ஆளுகளுக்கு போட்டுருக்கும், சில ஆளுகளுக்கு கீழே இழுத்துட்டு போகிற அளவுக்கு மார்க்கம் நிரம்பி வழியும். தீன் வந்து இவர்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கும், மார்க்க விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவர்கிட்ட அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். யாரிடத்துல வந்து பெரிய சட்டை இருந்ததோ அவருக்கு தீன் வந்து என்ன இருக்கு, அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மக்கள்கிட்ட பல விதமான சட்டைகளை பார்க்குறாங்க. அந்த சட்டைகளில் ஒருவருக்கு பெரிய சட்டை இருக்குது, அவருக்கு மட்டும் இந்த விளக்கம் கிடையாது, எல்லாருக்கும் தான். சின்ன சட்டை உள்ளவங்களுக்கு மார்க்க ஒரு அளவு தான் இருக்கும், உங்களுக்கு இருந்தால் கொஞ்சம் அளவு தான் இருக்கும். அப்போ அவங்களுடைய மார்க்கம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு சட்டையை போட்டு அதில் காட்டுறான். அதிக மார்க்கம் உள்ளவங்களுக்கு பெரிய சட்டையை போட்டு காட்டுறான், மார்க்கம் நடுத்தரமாக உள்ளவங்களுக்கு நடுத்தரமான சட்டையை போட்டு காட்டுறான், மார்க்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற ஆட்களுக்கு குட்டையான ஒரு சட்டையை போட்டு காட்டுறான். அந்த சட்டைக்கு அர்த்தம் வந்து சட்டை இல்லை, தீனு, மார்க்கம்தான் என்று ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க. அப்போ இது ஒரு விஷயம். இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் மேலும் இன்னொரு மூணு இடத்துல இருக்கிறது. இது போக 3691 இருக்கிறது, 7008 இருக்கிறது, 7009 இருக்கிறது. இதில் வந்து என்ன நம்ம சில விஷயங்களை விளங்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த மாதிரி ஹதீஸுகளை பார்க்கும் பொழுது ஒரு சஹாபியுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஹதீஸுகள் நிறைய இருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால் எதிர்மறையான அர்த்தம் கொடுத்துடக்கூடாது. அது கியாஸுங்கிற படத்தில் உங்களுக்கு விளக்குவோம். உமர் இப்படி இருந்தாலும் மற்றவனால் அபுபக்கரோட மேலேன்னு சொல்லிடக்கூடாது. ஒரு ஆளுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த சிறப்பு அவருக்கு இருக்குன்ற அர்த்தமே தவிர, இவர் தான் எல்லாத்தையும் விட உயர்ந்தவர் என்ற அந்த கம்பேரிட்டிவ் பண்ணி நம்ம நினைஞ்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. அதில் அபுபக்கரெல்லாம் காட்டாமல் கூட இருந்திருப்பான். அப்போ அபுபக்கரோட ஒரு தீன் கூடவான்னு சந்தேகம் வருதில்லை. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் அபுபக்கர் தான் டாப்புன்னு நம்ம எல்லாம் வழங்கி வச்சுருக்குறோம். இந்த ஹதீஸை வைத்து கொண்டு உமருக்கு வந்து அபுபக்கரோட தீன் வந்து அதிகம்ன்ற வழங்க முடியுமாண்ட வழங்க முடியாது. ஏன்னு கேட்டால் இங்கே அபுபக்கரை கம்பேர் பண்ணி சொல்லலை. சில ஆட்களும் எல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறான், அதில் உமரை காட்டியிருக்கானே தவிர அபுபக்கரை காட்டினான்னு இங்கே வரலை. காட்டாமல் கூட இருந்திருப்போம், அம்புட்டு பேரையும் எடுத்து காட்டினான்னு அர்த்தம் இல்லை. சிலரை தான் காட்டியிருக்கிறான், அந்த சிலரை காட்டினதில் உமரையும் நல்லா காட்டியிருக்கிறான். அப்போ உமர் வந்து அந்த காட்டக்கூடிய மக்களில் கொஞ்சம்
மேல்நிலையில் காட்டப்பட்டார் என்று விளங்கினமே தவிர எல்லாத்துலேயுமே இவர் தான் அனைவரையும் விட இவர் தான் டாப்பு, அபுபக்கரை விட டாப்புன்னெலாம் விளங்கிட முடியாது. யாரை பற்றி சொன்னாலும் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி டாப்புன்னு சொன்னால் தான் டாப்புங்கணும். கம்பேர் பண்ணாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு ரசூலாக சொல்லியிருப்பாங்க, அலிக்கு ஒரு சிறப்பு சொல்லுவாங்க, உஸ்மானுக்கு ஒரு சிறப்பு சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொரு சஹாபிக்கும் ஒரு சிறப்பு சொல்லியிருப்பாங்கன்னா அந்த சிறப்பு அவருக்கு இருக்குதுன்னு விளங்கணுமே தவிர அந்த சிறப்பு எவருக்கும் இல்லைன்னு விளங்கக்கூடாது. அவங்க தான் மற்றவங்களாம் சிறந்தவர்கள் இல்லைன்னு விளங்கக்கூடாது, இவர் தான் உள்ள மேலானவர்னு விளங்கிடக்கூடாது. அவருக்கு அந்த சிறப்பு இருக்கிறது. அந்த கனவில் காட்டப்பட்ட மக்களில் இருந்ததில் இவரை கொஞ்சம் மேல்நிலையில் நல்லா காட்டியிருக்கிறான் அப்படின்னு விளங்கிக்கிறேன். அதனால் அபுபக்கரை விடவும் மிஞ்சியவர்னு விளங்குறதுக்கு இதில் முகாந்திரம் கிடையாது. ஏன்னா அபுபக்கர் தான் ஃபஸ்ட்டுன்னு விளங்கக்கூடிய ஆதாரங்கள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. சரி, அடுத்தது வந்து பாபுன் அல் ஹயாவும் மினல் ஈமான். ஹயான்னா வெக்கம், வெக்கப்படுறது இருக்குல்ல அதுக்கு பேர் ஹயா. இப்போ ஹயா கட்டவுன்னு சொல்லுவாங்கள்ல, ஹயாங்கிறது தமிழ்லே மக்கள் முஸ்லீம்கள் சர்வசாதாரணமாக கிராமத்திற பெண்கள்லாம் கூட பயன்படுத்துகிற வார்த்தை தான். ஹயா என்றால் வெக்கம். அப்போ பேஹயான்னா வெக்கம் இல்லாதம்பாங்க உருதுக்காரங்க, பேண்டா இல்லைங்கிற அர்த்தம். அப்போ அல் ஹயாவும் மினல் ஈமான், ஹயா என்பது ஈமானில் உள்ளது. ஈமான்னா வெறுமனே அல்லாவை நம்புறது ரசூல் நம்புறது மட்டும் இல்லை, வெட்க உணர்வுங்கிற ஒருத்தனுக்கு இருக்கணும். ஈமான் இருந்துச்சுன்னு சொன்னால் அவனுக்கு என்ன இருக்கணே, வெட்க உணர்வு வந்து பல பாவத்தில் நம்மளை தடுக்குமா இல்லையா. வெட்கப்பட்டோம்னு சொன்னால் ஆகா இதை செஞ்சால் நாலு பேர் என்ன நினைப்பாங்கன்ற அந்த உணர்வுகளும் மனிதனை நல்வழிப்படுத்தும். அது முகஸ்துதியில் வராது. வெட்கம் வந்து ஒரு பார்த்தோம்னா ஒரு முகஸ்துதி மாதிரி தென்படுது, முகஸ்துதி கிடையாது ஈமானது. ஏன்னா முகஸ்துதி தானே, இப்போ நம்ம ஒரு வேலையை செய்ய போகிறோம், இதை செஞ்சோம்னா நாலு பேர் நம்மளை வந்து ஒரு தப்பாக நினைக்குவாங்களேன்னு வெக்கம் வருது. வெக்கம் வந்து அதை விட்டுடுறோம், இது மனிதனுக்காக தான் விட்டோம். அது முகஸ்துதியில் வருமானா முகஸ்துதியில் வராது. முகஸ்துதி வர்றது வந்து நல்ல காரியங்கள் செய்கிறோம்ல அதில் அடுத்தவர் வந்து பாராட்டணுங்கிற ஒரு அம்சம் இருந்தால் தான் அது முகஸ்துதி. பிறர் மெச்ச செய்வதுன்னு ரியான்ற சொல்லுங்கள, இது இது கெட்ட காரியத்தை விடுறது. நல்ல காரியத்தை செய்வதில் இந்த நிலை வரும் என்று சொன்னால் அதுக்கு வந்து ரியா என்பதில் வந்துடும். கெட்ட காரியத்தை விட்டு விலகிறதுக்கு இந்த மனிதருக்காக விலகினீங்க என்று சொன்னால் அது வந்து ஈமானில் உள்ளது. ஒரு கெட்ட செயல் செய்கிறதுக்கு என்ன செய்யணும், மனுஷன் நம்ம அது செஞ்சோம்னா நாலு பேர் நம்மளை தப்பாக நினைப்பாங்களே அப்படின்னு அது விட்டுறான். இது தப்பா, இது வந்து கெட்டதா, இது மனிதனுக்காக இந்த தீமையை விட்டான்னு சொல்ல முடியுமான்னா முடியாது. ஏன்னு கேட்டால் மனிதர்களுக்கு வைக்கப்பட்டும் நீ விடலாம், அது ஈமானில் உள்ளது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பாடத்தை போடுறார். பாபுன் அல் ஹயாவும் மினல் ஈமான், வெட்க உணர்வு என்பது ஈமானில் உள்ளது என்ற பாடம். தலைப்பு கொடுத்துட்டு 24வது ஹதீஸை போட்டிருக்கார். ஹத்தசனா அப்துல்லாஹி இப்னு யூசுஃப், இந்த ஹதீஸ் அறிவித்தது அப்துல்லாஹி இப்னு யூசுஃப் எனக்கு சொன்னார். கால அகபரனா மாலிக் இப்னு அனஸ், எனக்கு வந்து மாலிக் இப்னு அனஸ் இமாம் மாலிக், மாலிக்னு வரக்கூடியதுனா மாலிக் இமாமை குறிக்கும். அப்போ அகபரனா மாலிக்கும் மாலிக் இப்னு அனஸ், மாலிக் இமாம் நமக்கு அறிவித்தார்கள். அன் இப்னு ஷிஹாபின், இப்னு ஷிஹாப் ஒலியா முதல்ல ஹதீஸில் மாலிக் வந்துச்சு, அதுவும் இவர் தான். மாலிக்குன்னா மாலிக் இப்னு அனஸ் இப்னு மாலிக்குங்கிற ஒரு சஹாபி, மாலிக் இப்னு அனஸ்ங்கிற ஒரு நாலு இமாம்னு சொல்கிறாங்கல்ல அதில் உள்ள ஒரு ஆள். அகபரனா மாலிக் இப்னு அனஸ், மாலிக் இமாம் நமக்கு அறிவித்தார்கள். யார் வழி அறிவித்தார்கள்னா அன் இப்னு ஷிஹாபின், ஜுஹ்ரி வழியாக இப்னு ஷிஹாப் வழியாக அறிவித்தார்கள். அவர் யார் வழி அறிவித்தார்னா சாலிம் இப்னு அப்துல்லா, சாலிம் இப்னு அப்துல்லா சாலிம்ங்கிற ஒரு உமர் லைலானுடைய பேரன், சாலிம் இப்னு அப்துல்லா இப்னு உமர். உமருடைய மகன் அப்துல்லா இருந்தார்ல இப்னு உமர், அவருடைய மகன் தான் சாலிமு. அன் சாலிம் இப்னு அப்துல்லா, சாலிம் இப்னு அப்துல்லான்னு அப்துல்லா மகன் சாலிம் வழியாக அவர் அறிவித்தார். அவர் யார் வழியாக இருந்தார்னா நபிஹி, அவர் தகப்பனார், தகப்பனார்னா அப்துல்லா, அது அப்துல்லான்னா அப்துல்லா இப்னு உமர், இப்னு உமர். அப்போ இப்னு உமர் அவர்கள் வழியாக அவர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னா அன்ன ரசூலுல்லாஹி ரசூலுல்லாஹ் சொன்னது வருது. அப்போ இந்த ஹதீஸ் வந்து இப்னு உமர் சொல்லி அவருக்கு மகன் சொல்லி அவருக்கு அவர் இப்னு ஷிஹாபுக்கு சொல்லி அவர் மாலிக் இமாமுக்கு சொல்லி அவர் அப்துல்லாவுக்கு சொல்லி அவர் புகாரிக்கு சொன்ன ஹதீஸ். சரியா? அப்போ பான் சாலிம் இப்னு அப்துல்லா சாலிம் வழியாக அறிவிக்கிறாரு, அவர் அந்நபிஹி அவருடைய தகப்பனார் அப்துல்லா வழியாக, அப்துல்லான்னா அப்துல்லா இப்னு உமர் வழியாக அறிவிக்கிறார். என்ன சொல்கிறாங்கன்னா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ற என்றால் நடந்தான். மர்றவுக்கு பிறகு அலா ரஜுலின்னு ஒரு மனிதர்னு வருதில்ல, ஒரு மனிதர்னு வச்சு அலா ரஜுலின்னு வந்தால்
அவரை கடந்து செல்றன்னு அர்த்தமாயிரும். மர்ர அலாரஜுலின், ஒரு மனிதரை கடந்து சென்றார், ஒரு மனிதர் மீது நடந்தார், மீத ஏறிய நடக்க முடியும், அலாண்ட மீதுன்னு அர்த்தம். மர்ர அலாரஜுலின்னா ஒரு மனிதர் மீது நடந்தார்கள்னா என்ன அர்த்தமாயிரும், மனிதரை படுக்க போட்டு அவர் மேலே ஏறி காலை மிதிச்சு நடந்தாங்கன்னு அர்த்த மாதிரி வரும். அப்படி கிடையாது, ஒரு ஆளுக்கு பக்கத்தில் நடந்து அலா போட்டுக்குருவாங்க. அப்போ மர்ர அலாரஜுலின், ஒரு மனிதரின் அருகில் ரசூலுல்லாஹ் நடந்தார்கள், கடந்தார், ஒரு மனிதரை கடந்து சென்றார்கள் வச்சுக்கணும். மர்ர அலாரஜுலின், ஒருவரை கடந்து சென்றார்கள். அந்த ஒருவர் யார்? மிரல் அன்சாரி, மதினாவாசி, அன்சார்களைச் சேர்ந்த ஒரு மனிதரை ரசூலுல்லாஹ் வந்து கடந்து சென்றார்கள். எப்போ கடந்து செல்கிறாங்கன்னு கேட்டால், ஒகுவ, அந்த மனிதர், அந்த அன்சாரி மனிதர், எழுது, எழுது என்றால் அறிவுரை சொல்கிறார்னு அர்த்தம். வாழன்னா அறிவுரை சொன்னான், அதாவது மூணு எழுத்து சொல்லு, ஃபேயில இல்லத்திற்கு கூடிய வஜத வசன அந்த மாதிரி உள்ள சொல்லுக்கு வருங்காலம் எப்படி வரும், வசன எசினு வாவு போயிடும், வசல எசிலு, வசஃப எசிஃபு, யௌசிஃபுன்னு வராது, எஃபியல் வசனில் வந்துச்சுன்னு சொன்னால் வருங்காலத்தில் வாவு போயிடும். முன்னாடி நம்ம படிச்சிருக்கிறோம், இல்லத்துறை எழுத்தில் வந்து முதல் எழுத்தாக வாவு இருக்கும் என்று சொன்னால், அதனுடைய வருங்காலம் வந்து எஃப் இலு என்று இருக்கும் என்று சொன்னால், அப்போ அதனுடைய வருங்காலத்தில் வாவை போக்கி விடுவார்கள். அப்போ ஒகுவ அவர் அல்ல எழுது, எழுது என்றால் வந்து அவர் அறிவுரை சொல்லி கொண்டிருந்தார், போதனை சொல்லி கொண்டிருந்தார். அஹாஹு, தனது சகோதரருக்கு, தம்பிக்கு போதனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். எது விஷயமாக? ஃபில் ஹயாய், வெக்கம் சம்பந்தமாக அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். சொல்லி கொண்ட நிலையில் ரசூலுல்லா கடந்து போகிறார்கள், ரசூலுல்லா வர்றாங்க. வரும்போது அந்த அன்சார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவருடைய சகோதரன் சகோதரன் அறிவுரைன்னா தம்பிக்கு தானே சொல்லுவாங்க, அண்ணனுக்கு சொல்ல மாட்டாங்கல்ல, அதனால் தம்பின்னு வச்சுக்கலாம். அவர் தன்னுடைய சகோதரருக்கு வந்து ஃபில் ஹயாயி, வெட்கம் சம்பந்தமாக அறிவுரை சொல்லிகிட்டு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் வந்து ரொம்ப வெக்கப்படுறாளாக இருக்கார் தம்பி, இவர் அண்ணங்கார் என்ன செய்கிறார், ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு போதனை செஞ்சிட்டு இருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் கடந்து போகிறாங்க, மர்ர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர கடந்து சென்றார்கள். அலா ரஜுலி மினல் அன்சாரி, அன்சார்களில் ஒருவரை கடந்து செல்கிறார்கள். எப்போ கடந்து செல்கிறார்கள், ஓஹுவ யழு அஹாஹு ஃபில் ஹயாயி, ஹயா சம்பந்தமாக, வெட்கம் சம்பந்தமாக அவர் தனது சகோதரருக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருக்கும் நிலையில், ஹால் இது ஓஹுவங்கிறது வாவு ஹாலியா, நிலையில் கடந்து சென்றார்கள். மீதி உள்ளதன் சாலை என்ன செய்வோம், நான் அடுத்த வாரம் பார்ப்போம்.